பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 91, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று உமது இறை வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதன் மறை உண்மைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்களை பழக்க வைக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் தந்தையே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்கின்றீர். உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே மனதில் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்றீர். ஆண்டவரே, உமது பெயர் விளங்கும்படியாக எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சாட்சியாய் இருக்கக்கூடிய வேளையிலே இன்னும் அதிகமாய் எங்களை ஆதரித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய எதிரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்களை அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இவன் கீழே விழுந்து விடுவான், இவள் கீழே விழுந்து விடுவாள், இவளுடைய அழிவை என் கண்ணால பார்ப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உம்மை நோக்கி வராதபடி சாத்தானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் தந்தையே. நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதிலளிப்பீர் என்று விசுவாசிக்கின்றோம். நாங்கள் துன்பத்தோடு இருக்கின்றோம், துன்பமான நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். துன்பங்களில் இருந்து எங்களை தப்புவித்து எங்களை பெருமைப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். நீடிய ஆயுளால் எங்களுக்கு நிறைவை தருகின்றீர், எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றீர், எங்களோடு வலிமையான ஒரு போர் வீரரை போல் இருக்கின்றீர் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய பொல்லார்கள் அனைவரும் புல்லை போல் அவர்கள் செழித்து வளரலாம், தீமை செய்வோர்கள் அனைவரும் பூத்து குலுங்கலாம், அவர்கள் என்றென்றும் அழிவுக்கு உரியவர்கள் என்று திருப்பாடல்கள் 92:7 சொல்லியிருக்கின்றீர். அதன்படி தகப்பனே, நாங்களும் தீமையான காரியங்கள் செய்துவிடாதபடி ஆண்டவரே, பொல்லாப்பான காரியங்கள் செய்துவிடாதபடி, அழிவுக்குரிய செயல்களை செய்து எங்களுடைய ஆத்மாவை துளைத்து விடாதபடி, உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் இருந்து நடக்கக்கூடிய பலத்தையும் வலிமையும் தருவீராக. இந்த நாளிலே நீர் எங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கின்றீர். இந்த நேரத்திலே எங்களுடைய சிந்தனையின்படியும் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளின்படியும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, திருப்பாடல்கள் 94:9 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ என்கின்ற உமது வார்த்தையின்படி ஆண்டவரே, உமது அன்பு கண்களினால், கருணையின் கண்களினால் எங்களை உற்று நோக்கிக் கொண்டு இருக்கின்றீர். எங்களுடைய குரல்களை உமது செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. அந்த குரலை கொண்டு ஆண்டவரே, நாங்கள் பேசக்கூடிய அந்த குரலை கேட்டு நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆனாலும் தகப்பனே, தீமை எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களால் உம்முடைய குரலை கேட்க முடியவில்லை தகப்பனே. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட கடந்து வந்து பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தமான செயல்களையும் பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. நன்றி உணர்வோடு உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் நீர் அற்புதம் செய்திருக்கின்றீர், பிள்ளைகளுடைய காரியங்களில் அதிசயங்களை செய்திருக்கின்றீர்,
உம்மை நோக்கி மன்றாடிய நேரத்திலேயும் பெரிய பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிகழ்த்தி இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உம்மை தேடி உம்மை நோக்கி எங்களுடைய குரல்களை எழுப்பக்கூடிய நேரத்திலேயும் என் மகனே மகளே அதிகாலையிலேயும் எனது பேரன்பை நீர் கண்டுகொள், இரவின் இரவு நேரத்திலேயும் வாக்கு பிறலாமையையும் நீர் கேட்டுக்கொள் என்று நீர் எங்களுக்கு பதில் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி தந்தையே, நீர் எங்களுடைய வாழ்நாட்களை கூட்டிக் கொடுக்கின்றீர். ஒரு வேளை தகப்பனே உமை பிரிந்து செல்லக்கூடிய வேளையிலும் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். உமது சிறகுகளால் எங்களை அரவணைத்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, இறக்கையின் கீழில் நீர் நாங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதில் நாங்கள் புகலிடத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நாங்கள் அநேக முறை மனிதர்களை தேடி நாடி சென்றிருக்கின்றோம். அதன் மூலம் பழிப்புறையை மட்டுமே பெற்றிருக்கின்றோம். ஆனால் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய வேளையிலே அந்த வாக்கை நிறைவேற்றும் வரை நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். யோனா தீர்க்கதரிசியை அழைத்து உமது வார்த்தைகளை அறிவிக்க நீர் அனுப்பிய வேளையிலே அவர் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்ற பொழுது உமது வார்த்தைகள் நிறைவேறும் வரை அவரோடு கூட இருந்து அந்த நினிவே பட்டணத்திற்கு அழைத்து சென்று உமது வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் அவர்களை பயன்படுத்தியது போல் இந்த நேரத்திலும் தகப்பனே நீர் எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தந்தையே, இதோ இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒருவேளை தகப்பனே அவர்கள் உம்முடைய கரத்தில் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களையும் குழந்தைகளையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தீங்கு நேரிடாதபடி, சாத்தான் அவர்களுடைய கூடாரத்தை நெருங்கிவிடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு நீர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். சுவாமி, இந்த நாளிலும் தகப்பனே வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். வீட்டில் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தலை நரைத்து போய் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றேன். சில நேரங்களில் அவர்கள் சிறு பிள்ளைகளை போல் செயல்படலாம். அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி விடாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குடும்பத்தில் எழுப்பிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். சுவாமி, ஏனென்றால் நீரே அவர்களுக்கும் புகலிடமாய் இருக்கின்றீர். ஒருவேளை முதியவர்கள் நோய்பாய்ப்பட்டு இருக்கலாம், கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, அவர்களையும் நீர் தொடுவீராக. அவருடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க ஆசீர்வாதத்தை தந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, அவர்கள் படுக்கையில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், எனக்கு யார் இருக்கிறார்கள், ஆதரவு இல்லையே, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே. அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக உழைத்து உழைத்து நான் ஓடாய் மாறி போனேனே. ஆனால் இந்த முதிர்ந்த வயதில் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள், நான் என்ன செய்வேன் என்று உம்மை நோக்கி கூக்குரல் இடக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் நீர் மார்போடு அணைத்து ஆண்டவரே, இளமை பருவத்தில் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவருடைய கலக்கங்களையும் குழப்பங்களையும் எடுத்து மாற்றி உம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன். சுவாமி, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. வலிமையோடும் ஆற்றலோடும் பிள்ளைகளை தேடி வந்து அவர்களை தொட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, பூண்டி மாதாவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை நாடி வந்திருக்கின்றோம். முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை உமது கரத்தில் தருகிறோம் அம்மா. கல்வாரி நாதரிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.